Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். லாக்மேல இருந்து 9 to 5 ரேஞ்ச்ல ப்ரைமர் பிளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரீசன்ட் லான்ச் கிடையாது, ஒரு 7 or 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. லாக்மே பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேரர் ஸ்கின் டோன்ல இருக்கிற ஒரு கிரைடீரியா மட்டுமே மெயினாக டார்கெட் பண்ணி ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பாக்ட் பவுடர்ஸ் இது எல்லாமே வந்து இத்தனை நாள வந்துட்டு இருந்தது. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 9 to 5 ரேஞ்ச் 16 ஷேட்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறையவே டீப் ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஷேட்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ விச் இஸ் அ வெரி வெரி குட் திங். ஒரு 3 வாட்டி இந்த ஃபவுண்டேஷன் நான் ட்ரை பண்ணிட்டேன். இந்த ஃபவுண்டேஷன் பத்தின கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேக்கேஜிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு கிளாஸ் பாட்டிலில் இந்த ஃபவுண்டேஷன் வருது. அண்ட் ரொம்ப அழகான ஒரு ரோஸ் கோல்டு கேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாக்மேயோட 9 to 5 ரேஞ்ச் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் என்கிட்ட எல்லா லாக்மேயோட 9 to 5 ரேஞ்சில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே என்கிட்ட இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி ஒரு ரோஸ் கோல்டோட பேஸில் தான் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ராயலாக இருக்கும். அண்ட் ஒரு லக்ஸுரியான ஒரு பேக்கேஜ், ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். காம்பாக்டாக தான் இருக்குது, பட் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஸ்லிப் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். என்ன மாதிரி கிளைம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா SPF 20 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் கிவ்ஸ் நேச்சுரல் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ், பர்ஃபெக்ட் கவர், லாங் வேர் ஃபார்முலா, மீடியம் டு ஹை கவரேஜ் அண்ட் இட்ஸ் பில்லபிள் கவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. இதோட நெட் வால்யூம் வந்துட்டு 25 ml. அண்ட் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 475. அண்ட் எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லா வெப்சைட்லேயுமே ஆஃபரில் இருக்கும், மினிமம் 20% ஆஃபில் இருக்கும். உங்களோட லாக்மே இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட 20% ஆஃபரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அரௌண்ட் 380 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா டைப்பில் வந்துட்டு அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்துட்டு இந்த ஸ்பேச்சுலா டைப் விட பெட்டர் வந்துட்டு பம்ப் பேஸ்டு ஃபவுண்டேஷன் இல்லை ட்ராப் பேஸ்ட் ஃபவுண்டேஷன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே ஃபைன், உங்களுக்கு அப்படியே போர் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலில் இந்த ஸ்பேச்சுலா அப்ளிகேட்டர் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்தான். இதோட ஷேட் ரேஞ்சஸ் பார்க்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இது 16 ஷேட்ஸில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. டீப்பர் ஸ்கின் டோன் வந்துட்டு நிறையவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வாங்கியிருக்கிறது C380 கூல் வால்நட். அண்ட் அகெயின் கைஸ், உங்களுக்கு நியூட்ரல் கூல் டோன் அண்ட் வார்ம் டோன் உங்களுக்கு ஸ்பிட்டப்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ஸ்பிட்டப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க CN and W அந்த மாதிரி உங்களுக்கு ஷேட் நேம்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் C380 கூல் டோன், அதே மாதிரி W380 வார்ம் டோன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பிட்டப்ஸும் இருக்குது. உங்களோட ஸ்கின் அண்டர் டோன் பொறுத்து ஈஸியாக நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்கின் அண்டர் டோன் எப்படி சூஸ் பண்ணுன்றது தெரியணும்னா எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ இதோட அப்ளிகேஷன் பார்த்துடலாம். ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்ளை ஆகுது, உங்களுக்கு தனியாக எந்த டூல்ஸுமே தேவையில்லை கைஸ். நீங்கள் கையை வச்சு அவசரமாக போறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த அப்ளிகேட்டர் வச்சு ஃபேஸில் போட்டு அப்படியே கையை வச்சு ஈஸியாக பிளெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளைட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு ஈஸியாக ட்ரை ஆகல. நிறைய ஃபவுண்டேஷன் வந்துட்டு லிக்விட் ஃபவுண்டேஷன் நீங்கள் எஸ்பெஷலி உங்களுக்கு மேட் பேஸில் இருக்குன்னா நீங்கள் போட்ட உடனே ட்ரை ஆகிடும். ஸோ உங்களுக்கு கேக்கியாக தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபிங்கர் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேக்கியாக தெரியும். அந்த மாதிரி பிரச்சனை இதில் எதுவுமே இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டைம் எடுத்து பொறுமையாக வந்துட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஃபிங்கர் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவரேஜ் நிஜமாகவே சூப்பராக இருக்குது, நல்ல ஹை கவரேஜே கொடுக்குது. அண்ட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எப்பயுமே ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஸ்பஞ்ச் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஷியர் கவரேஜ் கூட கிடையாது கைஸ். இது ஒரு மீடியம் கவரேஜ்லாம் கொடுக்குது. ஸோ நீங்கள் ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியம் கவரேஜ் கிடைக்குது. அண்ட் நீங்கள் டேரெக்டாக ஒரு ஃபிங்கர்ஸோ இல்லை ப்ரஷ் வச்சோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹை கவரேஜ் கிடைக்கும். அடுத்தது வந்துட்டு லாங்விட்டி. இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஃபேஸில் ஈஸியாக 7 hours வந்துட்டு ஸ்டே ஆகுது. இந்த ஃபவுண்டேஷன் நான் இப்போ என்னோட ஃபேஸில் வந்துட்டு சேம் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கேன். நான் போட்டு 5 hours ஆகுது. நான் காம்பாக்ட் பவுடர் வச்சு செட் கூட பண்ணல, பட் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறமா செட் பண்ணியிருக்கேன். காம்பாக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கப்புறம் நடுவில் எந்த டச்சப்ஸுமே இல்லை. பட் நான் வெளியில் போகலை, நார்மலாக வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு தான் இருக்கேன்.
டச்சப்ஸ் எதுவுமே பண்ணல. இன்ஃபேக்ட் எனக்கு 4-5 hoursல் எனக்கு ஆயிலி ஸ்கின்ன்றதுனால இங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட ஆயிலியாக இருக்கும், அந்த மாதிரி கூட எனக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியல. இன்னொரு கிளைம் வந்துட்டு இவங்க பில்டபிள் கொடுத்துருக்காங்க. பில்டபிள்னா நீங்கள் ஒரு லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அது மேலே வந்துட்டு இன்னொரு லேயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு கேக்கியாக தெரியாமல் கொஞ்சம் கூட ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும். இந்த ஃபவுண்டேஷன் நிஜமாவே அந்த மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. நான் வந்துட்டு முதல்ல ஒரு மீடியம் கவரேஜ் வேணும்னு நார்மலாக ஒரு கோட் போட்டேன், அதுக்கு மேலே இன்னொரு லேயர் போட்டப்பவும் எனக்கு அந்த ஃபவுண்டேஷன் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் தரல. டிஸ்டர்பன்ஸ்னால் கொஞ்சம் கூட பேச்சி பேச்சியாக உங்களுக்கு போட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லேயரப் பண்ணும்போது ஒரு மாதிரி பேச்சி பேச்சியாக கேக்கியாக இருக்கும், அந்த மாதிரி சுத்தமாக இல்லை, ரொம்பவே ஃப்ளாலெஸ். இந்த ஃபவுண்டேஷனில் SPF 20 இருக்குது. ஸோ லாக்மே ப்ராடக்ட்ஸ் நிறைய இதில் SPF-ஓட வரும். சன் எக்ஸ்பர்ட், லாக்மே சன் எக்ஸ்பர்ட் காம்பாக்ட் பவுடரில் கூட SPF-ஓட இருக்கும். ஸோ அது ஒரு ஆடட் பெனிஃபிட். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் சுத்தமாக ஆக்சிடைஸ் ஆகலை. ஆக்சிடைஸ்னால் நீங்கள் உங்களோட மேக்கப் போட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா ஆக்சிஜனோட இந்த கெமிக்கல் வந்து ரியாக்ட் பண்ணும்போது அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். லைக் ஒரு மாதிரி ஒரு ஃபங்கி கலர்ஸ் ஆகலாம், இல்லை ஒரு ஷேட் டார்க் ஆகலாம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் பொறுத்து அது மாறும். ஸோ அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, இது சுத்தமாக ஆக்சிடைஸ் ஆகலை. அடுத்ததாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபான்னு பார்க்கலாம். அண்ட் நான் இந்த ஃபவுண்டேஷன் நான் என்னோட நெக் ஏரியாலையும் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் எதுவுமே செட் பண்ணல, இங்கே எதுவுமே நான் செட் பண்ணல. நீங்களே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா இல்லையான்னு. சுத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை கைஸ், ஒரு கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அப்படியே இருக்குது. அண்ட் அடுத்ததான் நம்ம வாட்டர் ரெசிஸ்டண்ட்டானு பார்த்துடலாம். அண்ட் அவங்க கிளைமில் வந்துட்டு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாட்டர் இருக்குங்க. ஸோ ரொம்ப கம்மியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஜாஸ்தி இல்லை, உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எனக்கு ஆயிலி ஸ்கின்ன்றதுனால இது மேட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட ஆயிலியாக இல்லை, இவ்வளோ மேட்டாக இருக்குது, எனக்கு சூப்பர் மேட்டாக இருக்குது. எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா மேபி நீங்கள் ஒரு நல்ல ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் கைஸ் எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எப்பயுமே லாக்மே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதில் இருந்த ஒரே ட்ராபேக் ஃபவுண்டேஷன் மட்டும்தான், ஏன்னா ப்ராப்பரான ஷேட்ஸ் வந்துட்டு கிடையாது, இது நாள் வரைக்கும் கிடையாது. அண்ட் அந்த வகையில் ஃபவுண்டேஷன் அவங்க இந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்கிறது நிஜமாவே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். லாக்மே வந்துட்டு ஒரு இந்தியன் ப்ராடக்ட், ஒரு நல்ல அஃபோர்டபுளான ப்ராடக்ட், அண்ட் அட் தி சேம் டைம் சூப்பராக இருக்கும் அவங்களோட குவாலிட்டி. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியில் அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்மளுக்கு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அந்த வகையில் இந்த ஃபவுண்டேஷன் நிஜமாவே வந்துட்டு ஒரு பிக் தம்ஸ் அப். சொன்ன மாதிரி இது சூப்பராக கிளைட் ஆகுது, ரொம்ப அழகா பிளெண்ட் ஆகுது, அண்ட் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபினிஷ் கொடுக்குது, சூப்பர் மேட்டா இருக்கு. ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட ஆயிலியா இல்ல, வாட்டர் ரெசிஸ்டன்ட்னா 90% வாட்டர் ரெசிஸ்டன்ட்டா இருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் இருக்கு, அண்ட் சுத்தமா ஆக்சிடைஸ் ஆகல. அண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பிளஸ்ஸா தான் இருக்கு. நெகட்டிவ்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல கான்னு சொல்றதுக்கு எனக்கு பெருசா எதுவும் கிடையாது, பட் சொல்லி ஆகணும்னா மேபி இந்த ஸ்பேஷலாக்கு பதில வேற ஏதாவது அப்ளிகேட்டர் மாத்தி கொடுத்துருக்கலாம், கைண்ட் ஆஃப் ஒரு ட்ராப்பரோ இல்ல ஒரு பம்ப் பேஸ்ட் ஒரு அப்ளிகேட்டர் கொடுத்துருக்கலாம். அதை தவிர இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட், ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஷேட்ஸ் வந்துட்டு வைஸா சூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பாக்குறேன். அண்ட் தென் டேக் கேர், பை.